ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பிசிடி டு ஆஸ்கி கன்வர்ஷன். ஸோ க்வெஷ்சன் பாருங்கள், டு ரைட் அன் ஏஎல்பி ஃபார் கன்வெர்ட்டிங் எ பிசிடி டேட்டா பிளேஸ்ட் இன் அ மெமரி லொக்கேஷன் 4200H டு இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆஸ்கி கோட் அண்ட் ஸ்டோர் த ரிசல்ட் இன் மெமரி லொக்கேஷன் 4201 ஹெக்ஸாடெசிமல் அண்ட் 4202 ஹெக்ஸாடெசிமல். ஓகே, பிசிடினா என்னது? பைனரி கோடட் டெசிமல். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன தான் மாற்றுறோம்? ஆஸ்கி கன்வெர்ஷன். நம்ம ஆல்ரெடி ஆஸ்கி பார்த்துட்டோம், என்னது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேவா? அதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னா, 0-30 தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பிசிடி டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவை, அந்த டேட்டா வந்து எங்கே இருக்கும்னா, மெமரி லொக்கேஷன் ஆகிய 4200 அந்த அட்ரஸில் இருக்கும். அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்? ஆஸ்கி கோடு கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் குவெஸ்சன். ஓகேவா? இனி இதுக்கு ரெண்டு விதமான சேஞ்சஸ் இருக்குது. பிசிடி கூட எப்படி ரெண்டு விதமாக சேஞ்ச் பண்ணலாம்னா, ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று அன்பேக்டு பிசிடி டேட்டான்னு சொல்லுவோம், இன்னொன்று பேக்டு பிசிடின்னு டேட்டா சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்பேக்டு பிசிடி டேட்டா. ஸோ இது எப்படின்னு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்டு டேட்டா புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, நவ் நம்ம பார்க்க போகிறது அன்பேக்டு பிசிடி டேட்டா. இந்த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா என்ன வேணும்? லேபிள், நெமோனிக்ஸ் கமெண்ட் வேணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மூ டிபிடிஆர் ஆஷ் 4200H. ஓகேவா? 4200H அப்படிங்கிறதுல ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம எங்கே கொண்டு போகணும்? டிபிடிஆருக்கு கொண்டு போகணும். இப்போது நான் பண்ணுறேன், 4200 இந்த ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸில் நான் என்ன டேட்டா வைக்கேன்னா, 02ங்கிற ஹெக்ஸாடெசிமல் டேட்டாவை வந்து மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், 4200 அட்ரஸ் மெமரி லொக்கேஷனில் ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம எங்கே கொண்டு போகணும்? டேட்டா பாயிண்டருக்கு கொண்டு போகணும். இப்போ 4200 என்ன இருக்குன்னா, 02 அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், MOVX@DPTR. அட் டிபிடிஆருங்கிறது எதை குறிக்கும்னா, இங்கே இப்போ ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அட்ரஸ். ஆக்சுவலாக இதில் இருக்க டேட்டாவை நம்ம இங்கே மூவ் பண்ணியிருக்கோம். த அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர். இப்போது டேட்டா பாயிண்டரில் என்ன இருக்குது? 02. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 02 நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம்? அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஆக்சுவலாக அட்ரஸ் ஆஃப் டேட்டா பாயிண்டர், டேட்டா பாயிண்டரில் என்ன இருக்குது? 02 இருக்குது. இந்த 02 நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம்? அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் லாஜிக்கல் A, ஆஷ் 30. அதாவது இப்போ பாருங்கள், இந்த அக்குமுலேட்டரில் என்ன இருக்குது? ஆல்ரெடி சொன்னேன், இங்கே இருக்க வேல்யூ இங்கே மூவ் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது? 02. இந்த 02 தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போ அக்குமுலேட்டரில் என்ன இருக்குது? 02. ஆர் பண்ண போகிறோம். ஆர்னா என்னது? இந்த ஏல வந்து ஆர் லாஜிக்கல் ஏல என்ன இருக்குது? 02. அதாவது லாஜிக்கல் உங்களுக்கு தெரியும், ஆர் ஆப்ரேஷன் என்னது? ஆண்டுனா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஆர்னால் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். இப்போது 02 30 நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், 02 எப்படி எழுதுவோம்? 0000. 2 எப்படி எழுதுவோம்? 0010. நெக்ஸ்ட்டு 30 எப்படி எழுதுவோம்? 0111. சாரி, 0011 and 000. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஆர் ஆப்ரேஷன் என்னது? ப்ளஸ் பண்ணணும். அப்போது ஏதாவது ஒன்றாக இருந்தாலும் என்ன ஆகும்? 0+0 என்னது? 0. 1+0 1. 0+0 0. 0+0 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 0+1 1. 0+1 1. 0+0 0. 0+0 0. ஸோ இதை எப்படி எழுதுவோம்னா, இங்கே என்ன இருக்குது? 3. இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 2. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து என்னது? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 32 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்திருக்கு. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 32 வந்திருக்கு. ஆர் ஆக்சுவலாக இந்த ஆரில் என்னது? 02 + 30 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 32 வரும். இப்போது
என்ன பண்ணணும், டேட்டா பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நல்லா பாருங்கள், டேட்டா பாயிண்டரோட வேல்யூ வந்து என்னது, 4200. இதை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா இதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது, 4201. இப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு டேட்டா பாயிண்டரை. இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அக்குமுலேட்டரில் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோமா, ஆட் பண்ணையும் வந்த ஆன்சர் இப்போ அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஆன்சரை நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம், டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணுறோம். அப்போது டேட்டா பாயிண்டர்னால் என்னது, 4200. இதை ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு, வந்திருக்க ஆன்சர் என்னது, 32. இந்த 32 தான் எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, 4201. கொஸ்டின்லேயும் பாருங்கள், ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ண, ஸ்டோர் த ரிசல்ட் இன் மெமரி லொக்கேஷன் 4201. 4201 தான் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஆட் பண்ணி வந்த ஆன்சர் எங்கே ஸ்டோர் ஆகுது, 32. ஓகேவா, அந்த 32 எதில் ஸ்டோர் ஆகுது, 4201 ஸ்டோர் ஆகுது. ஸோ அதோட நம்ம ப்ரோக்ராமை என்ன பண்ணிடலாம், என் கமெண்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். என் கமெண்ட் என்னது, ஹால்ட் எஸ் ஜம்ப் ஹால்ட் கொடுத்து என்ன பண்ணிடலாம், ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா, இதில் எதுவும் டவுட் இருக்கா, அன்பேக்டு பிசிடி டேட்டா. ஸோ இதில் இன்னொன்று சொல்கிறேன், இதில் வந்து இது எப்படி நீங்கள் பிசிடி டு ஆஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க பைனரி வேல்யூ வந்து என்னது, 0 2. பைனரி வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், 0 2 கொடுத்துருக்கேன், அப்படி தானே, பிசிடி. இந்த பைனரி கோடட் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கேன், 0 2 கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு தெரியும் ஆஸ்கியில் வந்து என்ன ஆகும்னா, 0 13 ஸ்டோர் ஆகும், 1 என்ன ஆகும், 31. அப்போ 2 என்ன வேல்யூ, 32. அப்போ இதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு கரெக்ட் தானே, நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து என்னது, 2 கொடுத்தோம். இது எப்படி கன்வெர்ட் ஆகுது, 32 கன்வெர்ட் ஆகி அவுட்புட்டில் ஸ்டோர் ஆகுது. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் வந்து என்ன, கொடுத்துருக்க இன்புட்டுக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து என்னது, கரெக்ட். பிசிடி கொடுத்துருக்கோம், என்னதான் கன்வெர்ட் ஆகிருக்கு, ஆஸ்கியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னது, அன்பேக்டு பிசிடி டேட்டா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக்டு பிசிடி டேட்டா. ஸோ பேக்டு பிசிடி டேட்டாவும் த சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அதிலிருந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சேம், ஓகேவா, 3 DPTR ஆஷ் 4200. இப்போ இந்த 4200 த சேம் தான் நான் சொல்கிறேன், 4200 நான் என்ன கொடுத்துருக்கேன், டேட்டா 02 கொடுத்துருக்கேன். இந்த 02 எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, டேட்டா பாயிண்ட்டு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 4200 இதில் வந்து என்ன இருக்குது, டேட்டா பாயிண்டர் இருக்குது. இப்போது இந்த 4200 நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், 02. இந்த 02 எங்கே ஸ்டோர் ஆகுது, டேட்டா பாயிண்டரில் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா, அப்போது அட்ரஸ் ஆஃப் டேட்டா பாயிண்டர், இல்லை அட்ரஸ் ஆஃப் டேட்டா பாயிண்டர்னால் டேட்டா பாயிண்டரில் என்ன வேல்யூ இருக்குது, 02. இந்த வேல்யூ இப்போ எங்கே மூவ் ஆயிருக்கு, அக்குமுலேட்டருக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கமாண்ட் பாருங்கள், மூவ் R0 கமா ஏ. இப்போது நம்மளுக்கு தெரியும் சோர்ஸ் அப்ரண்ட் வந்து ஏ, டெஸ்டினேஷன் அப்ரண்ட் R0. இப்போது ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்ம எங்கே மூவ் பண்ணணும், R0 மூவ் பண்ணணும். ஏல என்ன வேல்யூ இருக்குது, 02. இந்த 02 நான் எங்கே மூவ் பண்ணுறேன், R0 மூவ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், ANL ஏ கமா ஆஷ் 0FH. ஏஎன்எல்னா என்னது, ஏஎன்எல்னா என்னது, இப்போது R0 என்ன சொன்னோம், ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னோம், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுதான் என்னது அதோட ஆப்ரேஷன். அண்ட் லாஜிக்கல்னால் என்ன பண்ணுவோம், எக்ஸ் இன்ட்டு ஒய், அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒன்று ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன வரும், ஆன்சர் 1 வரும். இப்போ 0 1 இருந்ததுன்னா ஆன்சர் என்னதான், 0 தான். ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், 1 ஆகும். இதுதான் ஆண்டோட. ஸோ நம்மளுக்கு லாஜிக் கேட் தெரியும்ல, லாஜிக் கேட் ட்ரூத் டேபிள் ஆண்டுக்கு, ஸோ அதுதான். இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0F கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு F-னா என்னன்னு தெரியும், F-னா என்னது, 15, அப்படி தானே. ஸோ இது இதை எப்படி எழுதுவோம், எப்படி எழுதுவோம், 0 0 0 0 எழுதுவோம். 15 என்ன வரும், எல்லாமே 1 வரும். ஓகேவா, அது போக என்ன வரும், ஏனா என்னது, 02. அப்போ 0 0 0 0 2 என்ன வரும், 0 0 1 0. ஓகேவா, இப்போ ஆட் பண்ணுங்கள், ஏதாவது ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் வரும், அப்படி இல்லைன்னா வராது. இப்போ 1 0 இருக்குது, இது என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஆண்ட் ஆப்ரேஷன்.
ஓகேவா ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒன்னும் ஜீரோனால் என்னது? ஜீரோ. ஒன் ஒன்னா ஒன், ஒன் ஜீரோனா என்னது? ஜீரோ. ஒன் ஒன்னா சாரி ஒன் ஜீரோனா ஜீரோ. ஸோ இங்கே எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது இதோட ஆப்ரேஷன் என்னது? ஜீரோ. இப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் என்னது? ஜீரோ டூ. ஓகேவா டூ வந்திருக்கு. அப்போ ஆன் பண்ணால் என்ன வருது நம்மளுக்கு? ஜீரோ டூ ஹெக்ஸா டெசிமல். ஓகேவா ஆன் பண்ணால் வந்திருக்க ஆன்ஸ் வேல்யூ என்னது? ஜீரோ. அதாவது ஜீரோ டூவையும் ஜீரோ எஃப் அதாவது ஃபிஃப்டீன் ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வந்துச்சு? ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணனா நம்மளுக்கு ஜீரோ டூ வந்திருக்கு. இந்த ஜீரோ டூங்கிறது தான் எதில் ஸ்டோர் ஆகும்? அக்குமுலேட்டரில் ஸ்டோர். அதாவது வந்திருக்க ஆன்சர் தான் என்ன ஆகுது? திரும்ப அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த கமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓஆர்எல். ஓஆர்எல் ஏ கமா ஆஸ் தேர்ட்டி. இப்போது ஏவையும் வந்திருக்க நம்பரையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இவ்வளோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணணும்னா ஏல என்ன வேல்யூ இருக்கு? அதாவது ஃபிஃப்டீனையும் டூவையும் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். அப்படிதான் ஆண்ட் ஆப்ரேஷன்னா என்னது? இந்த ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணி வந்திருக்க ஆன்சர் ஜீரோ டூ வந்திருக்கு. இப்போது அடுத்த கமாண்ட் படி ஆண்ட் கமாண்ட் அடுத்து என்ன கமாண்ட் ஆர் கமாண்ட் படி ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இதையெல்லாம் ஜீரோ டூவையும் தேர்ட்டியையும். ஸோ எழுதுவோமா? ஜீரோ டூக்கு என்ன எழுதுவோம்? ஜீரோ 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 ஜீரோ. டூ வந்து என்னது? ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ. தேர்ட்டினா ஜீரோ ஜீரோ ஒன் ஒன். அப்புறம் எல்லாமே ஜீரோ. ஓகேவா இப்போ பாருங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்? ரெண்டுமே ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். ஏதாவது ஒன்று சேமாக இருந்தாலும் என்னாகும்? சேமாக இருக்கும். ஓகேவா பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு என்ன சொன்னோம்? டூ. இது வந்து என்னது? தேர்ட்டி. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஆர் பண்ணியிருக்கோம். அதாவது ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னது? தேர்ட்டி டூ ஹெக்ஸா டெசிமல். இப்போது வந்திருக்க ஆன்சரை என்ன பண்ணணும்? அதாவது வந்திருக்க ஆன்சர் வந்து எதில் ஸ்டோர் ஆகும்னா அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா வந்திருக்க ஆன்சர் என்ன இருக்குது? தேர்ட்டி டூ. இப்போது அக்குமுலேட்டரில் என்ன இருக்குது? தேர்ட்டி டூ இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா இந்த தேர்ட்டி டூங்கிற ஆன்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோவை ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஃபோர் டூ ஜீரோ ஒன் ஆகும். இப்போது வந்திருக்க ஆன்சர் என்னது? தேர்ட்டி டூ. இப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணி வந்திருக்க ஆன்சர் என்ன இருக்குது? ஃபோர் தேர்ட்டி டூ இருக்குது. இந்த தேர்ட்டி டூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா பாயிண்டரில் தானே இருக்குது, ஃபோர் டூ ஜீரோ ஒனில் இருக்குது. இதை திரும்ப எங்கே மூவ் பண்ணுறோம்? அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது? தேர்ட்டி டூ இருக்குது. இந்த தேர்ட்டி டூவை தேர்ட்டி டூ இருக்குது. ஆர் நாட்டில் என்ன இருக்குது? ஜீரோ இருக்குது. ஓகேவா ஓகே கவனிங்க. இப்போ இந்த அக்குமுலேட்டரில் என்ன இருக்குது? தேர்ட்டி டூ இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் கமாண்ட் பாருங்கள். மூவ் ஏ கமா ஆர் நாட். ஆர் நாட்டில் இருக்க வேல்யூவை நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம்? அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஆர் நாட்டில் என்ன இருக்குது? டூ இருக்குது. இங்கே இருக்க டூ திரும்பியும் எங்கே போகுது? அக்குமுலேட்டருக்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னது? ஏ கமா ஆஷ் எஃப் நாட். ஓகேவா இப்போ எஃப் நாட் அதே தான் நான் சொல்கிறேன். ஆண்ட் ஆப்ரேஷன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். எப்போ ஏ ப்ளஸ் என்ன இருக்குது? எஃப் நாட். இதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பாருங்கள் இப்போ எதை ஆட் பண்ண போகிறோம்? ஜீரோ டூவையும் எஃப் நாட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட்னா என்னது? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை இப்போ ஆண்ட் ஆப்ரேஷன் வந்து என்னது? ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வரும், இல்லைன்னா என்னது? ஜீரோ. அப்போது இங்கே வந்து ஜீரோ ஜீரோன்னு இருக்குது, ஜீரோ. ஜீரோ ஒன்னாலும் என்னதான்? ஜீரோ. ஜீரோ ஜீரோவும் ஜீரோ. ஜீரோ ஜீரோ ஜீரோ. ஒன் ஜீரோ ஜீரோ. நெக்ஸ்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோ. அப்போது இப்போ ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து எனக்கு ஜீரோ ஜீரோ ஹெக்ஸா டெசிமல். ஓகேவா இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு வந்திருக்காது. அதாவது ஏ வந்து என்ன வேல்யூ சொன்னேன்? டூ சொன்னேன். இந்த எப்படி மேம் நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் நாட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? டூ ஸ்டோர் ஆகிருக்கு. அதே டூவை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா அந்த டூ தான் எங்கே மூவ் ஆயிருக்கு? அக்குமுலேட்டருக்கு. இப்போ அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது? டூ ப்ளஸ் இன்ட்டு எஃப் நாட். ஏ இன்ட்டு எஃப் நாட்டு. அப்போ டூவையும் எஃப் நாட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்தது? ஜீரோ ஜீரோ வந்தது.
ஓகேவா, நான் எழுதியிருக்கேன் நான் எஃப் நாட் இன்ட்டு 2. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 0 0. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் ஸ்வாப் ஏ. அதாவது ஸ்வாப் ஏனா இப்போ இந்த இடத்துல இதோட வேலை என்னென்னா லோயர் பைட்டை ஹையர் பைட்டாக மாற்றும். ஸ்வாப்போட வேலை என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், 1100 இருக்குன்னா இதை வந்து 0011 மாற்றும். இதுதான் ஸ்வாப்போட வேலை. அதாவது லோயர் பைட்டை ஹையர் பைட்டாகவும் ஹையர் பைட்டை லோயர் பைட்டாகவும் மாற்றக்கூடியது தான் என்னது ஸ்வாப்போட வேலை. இப்போது நம்மளுக்கு ஸ்வாப்பில் என்ன வேல்யூ இருக்குது? 0 இருக்குது. இதை நம்ம மாற்றினாலும் நம்மளுக்கு என்ன தான் ப்ரொடியூஸ் ஆகும்? 0 தான் ப்ரொடியூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் என்னாச்சு, ஏ வந்து அப்படி யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸ்வாப் ஏ வந்து என்னது, ஏயோட வேல்யூ என்னது? 0. இப்போ நம்ம ஏல என்ன இருக்குது? 0 இருக்குது. இந்த 0 நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேவா, அதனால் ஸ்வாப் பண்ண முடியாது. ஸ்வாப் ஏ, ஏல என்ன இருக்குது? 0 0 இருக்குது. நெக்ஸ்ட் கமாண்ட் பாருங்கள், ORL. ஆர் பண்ணுறோம் எதை? ஏவையும் 30 பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஏல இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குன்னு? 0. இப்போ ஆர் லாஜிக்கல் ஏ கமா ஆஷ் 30. இப்போ எதெல்லாம் பண்ண போகிறோம்? ஏவையும் ஏல என்ன வேல்யூ இருக்குது? 0 0 இருக்குது. இந்த 0 0 30 பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 30 தானே, 0 0 1 1 0 0 0 0, அப்புறம் என்னது இன்ட்டு ப்ளஸ் 0 தானே. அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 0 0 1 1 0 0, ரெண்டுத்தையும் அதாவது 30, இது வந்து என்னது? 0 0. அப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3 0. 30 தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஆர் ஏகமா ஆஸ் 30 அப்படி தானே. இது வந்து என்னது? 0, இது 30. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா வந்திருக்க ஆன்சர் வந்து என்னது? 30. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பாருங்கள், 4200 இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஏன் இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா இதில் என்ன வேல்யூ இருந்தது? 02 இருந்தது. இதை இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஆண்ட் அண்ட் ஆர் ஆப்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்ததா 32. அதை வந்து 4201 இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டும் இதை என்ன பண்ணுறோம்? இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போது நெக்ஸ்ட்டையும் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு அடுத்து என்ன ஆகும்? 4202. இப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆர் பண்ணி வந்திருக்க ஆன்சரை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோமா. வந்திருக்க ஆன்சர் என்னது? 30. ஓகேவா, 30 வந்திருக்கு, 30 வந்திருக்கு. ஸோ இப்போது அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது? 30 இருக்குது. இதை நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம்? டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ணுறோம். டேட்டா பாயிண்டர் ஆனது எதில் மூவ் ஆகியிருக்குன்னா 4202. ஓகே, இப்போ நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த பேக்னு டேட்டாவை பொறுத்தளவில் எப்படி அவுட்புட் கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன்? 02 கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே நம்மளுக்கு வந்த அவுட்புட் வந்து என்னது? 32. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆஸ்கியை பொறுத்த அளவில் 0 கொடுத்தா இன்புட் வந்து என்ன ஆகும்? 30 வரும். 1 கொடுத்தா 31 ஆகும். 2 கொடுத்தா என்ன வரும்? 32 வரும். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து என்னது? இன்புட் டேட்டா 2 கொடுத்துருக்கோம். அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு என்ன வந்திருக்கு? 32 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்தோம்? 0 கொடுத்தோம். வந்திருக்க அவுட்புட் வந்து என்னது? 30. ஓகேவா, என்ன கொடுத்தோம்? ஏ வந்து என்ன இருக்குது? 0 இருக்குது ப்ளஸ் 30. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா வந்திருக்க ஆன்சர் வந்து என்னது? 30. இப்போது அவுட்புட்டில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு? 4200 நம்ம கொடுத்துருக்க இன்புட் 02 இருக்கும், 4201 32 இருக்கும், 4202 30 இருக்கும். ஸோ இதுதான் என்னது? பேக்கடு பிசிடி டேட்டா. ஸோ பிசிடி டு ஆஸ்கி கன்வர்ஷன்ஸ் இதோட முடிஞ்சது. இதில் எது டவுட் இருந்ததுன்னா எனக்கு என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.